9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு அந்த கேண்டில் நல்ல டவுன் சைடில் இறங்கிட்டே இருக்கு, கண்டினியூஸாக கீழே போகுது. நேற்று ஒரு பை கால் பாருங்கள், 11:45 அங்கே ஸ்டார்ட் ஆகுது, க்ரீன் கலரில் ஆரம்பிக்கிறதுல அங்கே தான் நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆச்சு. அது நல்ல 100 பாயிண்ட் மேலே போய் ஃபஸ்ட் ஆர்ட்டெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் நம்ம இப்போ பார்க்குறோம் தான் நல்ல டவுன் சைடில் இறங்கிட்டே இருந்ததுனால நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வருது. ரெட் கலரில் இப்போ கேண்டில் ஓப்பன் ஆகுது. இது மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 நமக்கு இந்த கால் கிடைக்குது. டெய்லி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுலாம் எப்போ மாறுதோ, அதாவது இப்போ மார்க்கெட் மேலே போனால் பை கால், இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகையில் கீழே டவுன் சைட் இறங்கினதுனால இப்போ நமக்கு செல் கால் வருது. இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் கால்ஸ் மாதிரி கிடச்சிரும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி கால்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு மார்க்கெட் அதை பார்த்தாலே தெரியும், ஓப்பன் ஆகையிலே டவுன் சைட் இறங்கிட்டு இருக்கையிலே நல்லா இறங்குது, என்ட்ரி எடுக்கலாம்னு நினைப்பீங்க. பட் ஒரு சிலர் எங்கே என்ட்ரி எடுக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கும், இல்லை இப்போ ட்ரெண்ட் என்னன்றதில் கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்து நீங்கள் இங்கனக்குள்ளே என்ட்ரி எடுக்கலாம், இவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி இப்போ லாஸ் வருது அப்படின்னாலும் இங்கனக்குள்ளே கட் பண்ணிக்கோங்க, ஸ்டாப்லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி லைவாக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கப்பவே நமக்கு அப்போவே அனலைஸ் பண்ணி அப்போவே நமக்கு கால்ஸ் கிடைக்கும். இது எப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்புட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் நமக்கு கேண்டில் அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். இது ஃபுல்லாகவே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஸோ அந்த டெக்னிக்கல் படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக கால்ஸ் வரும். அப்படி தான் இப்போ செல் கால் கூட வந்திருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, செல் அட் 43,716, அந்த ஒயிட் லைன் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். 43,650 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணவே முடியல. 10:00 வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக 50 பாயிண்ட்குள்ளே தான் ரவுண்ட் ஆச்சு. இப்போ நல்ல டவுன் சைடு இறங்கி பார்த்தீங்கன்னா 43,650 பிரேக் அவுட் பண்ணுது. அதுக்கப்புறமா இப்போ டவுன் சைடு இறங்கி நமக்கு 80 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி 90 பாயிண்ட்லாம் மூவ்மெண்ட் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆப்ஷன் சார்ட்டையும் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 43,600 புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு அட் த மணி மாதிரி. 198 பாருங்கள், நமக்கு வந்து 197-198 வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிது. இப்போ நமக்கு 260-ஐ தாண்டி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டையும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிக்னல் கால்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி வேணும், இங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.